ஐபோன் டாக்டர் மற்றும் வாசுதேவன் அப்படிங்கிற யூடியூப் யூசர், டெலிபோர்ட்டேஷன் ஆனதாக நிறைய வீடியோ யூடியூப்பில் வள வருது, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாலையில் ஒரு ரிக்ஷாக்காரர் போயிட்டு இருக்கும்போது ஒரு மினி வேன் அவரை மோதிர மாதிரி வரும். அப்போது எங்கேருந்தோ ஒருத்தர் திடீர்னு வந்து அந்த ரிக்ஷாவில் இருக்கிற ஆளை தூக்கிட்டு போய் வேறு இடத்துல நிப்பாட்டுற மாதிரியான ஒரு வீடியோ காட்சி வந்துச்சு. முதல்ல அந்த வீடியோ காட்சியை நாம் பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வீடியோ 2012 சைனாவில் உள்ள வீடியோ கேம் தயாரிக்கிற ஒரு கம்பெனியால் டிராகன் டோட்டம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேம் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கேமுக்காக போடப்பட்ட ப்ரோமோ வீடியோ தான் இந்த வீடியோ. அந்த ப்ரொமோஷனல் வீடியோ பிரபலம் அடைஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ கேம் பிரபலம் அடையலை. ரஷ்யாவில் டெலிபோர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நெட்டில் வளம் வந்துச்சு. இந்த வீடியோவை நம்ம முதல்ல பார்க்கலாம். ரஷ்யாவில் ஒரு மனிதனை ரஷ்யாவைச் சேர்ந்த சீக்ரெட் சர்வீஸை சேர்ந்தவர்கள் துரத்திய போது அந்த மனிதன் டெலிபோர்ட் ஆனதாக ஒரு வீடியோவை 2L0001 என்ற யூடியூப் சேனலில் செப்டம்பர் 9, 2009 அப்லோட் செய்திருந்தனர். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் ஓடுன அந்த நபர் வந்துட்டு நீமேன் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பை சேர்ந்தவர்னோ, அவர் துரத்திட்டு போனது சீக்ரெட் சர்வீஸை சேர்ந்தவங்கன்னோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட வீடியோ முழுக்க முழுக்க எடிட் செய்யப்பட்ட வீடியோ தான். டெலிபோர்ட்டேஷன் ஆன நபர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய கால் மட்டும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வீடியோல மறுபடியும் தெரிஞ்சிருக்கும். இந்த குறிப்பிட்ட வீடியோவை மாஸ்கோல உள்ள பிரபலமான புத்தக கடையான பிபிலோ குளோபஸ் அப்படிங்கிற புத்தக கடையில தான் எடுத்திருந்தாங்க. கார் பார்க்கிங்கில் டெலிபோர்ட் ஆன பெண், இப்படி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல மழை வந்துச்சு. முதல்ல அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். கார் பார்க்கிங் ஏரியால ஒரு பொண்ணு காருக்கு முன்னாடி நடந்து போகும்போது திடீர்னு மறைஞ்சிரும். கார் ஓட்டிட்டு வந்த நபர் காருக்கு வெளியில வந்து அந்த பொண்ணு எங்க அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் காரில் ஏறி காரை ஓட்டிட்டு போற மாதிரி அந்த சிசிடிவி கேமரா காட்சி பதிவாயிருக்கும். இந்த வீடியோவை ஜனவரி 14, 2010 கோஸ்ட் இன் சிங்கப்பூர் கார் பார்க் கார்ட் ஆன் செக்யூரிட்டி கேமரா என்ற பெயரில் சீஃப் டிரைப் ஃபிஷர் என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தனர். இந்த குறிப்பிட்ட வீடியோவும் ஒரு எடிட் செய்யப்பட்ட வீடியோ தான். இந்த வீடியோவில் கார் கிளம்பிய பிறகு ஒரு பெண்ணின் ஆவி சிசிடிவி கேமரா முன்பு வருவது போல ஒரு காட்சியை கடைசியில் போட்டிருப்பார்கள். அப்பொழுது சவுண்ட் எஃபெக்ட்ஸை அதில் சேர்த்திருப்பார்கள். இதிலிருந்தே இந்த குறிப்பிட்ட வீடியோ எடிட் செய்யப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது தெளிவாகுது. ஸோ இந்த சிசிடிவி கேமரா காட்சியில் வந்த அந்த பொண்ணு பேயும் கிடையாது, அந்த பொண்ணு டெலிபோர்ட்டும் ஆகலை. ரஷ்யாவில் டெலிபோர்ட் ஆன கார், இப்படி ஒரு வீடியோ இன்டர்நெட்டில் மழை வந்துச்சு. அந்த வீடியோவையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை செப்டம்பர் 3, 2013 சூப்பர் ஸ்டார் டெலி டிரான்ஸ்போர்ட்டேஷன் என் அசிரண்டி டி அயோட்டஸ் என் ரஷ்யா என்ற பெயரில் டெஸ்பர் டாண்டோ சி டிவி என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தனர். இந்த வீடியோவை ஸ்லோ செய்து ஜூம் செய்து பார்த்தால் ரைட் சைடில் ஒரு காரின் முன்பகுதியில் உள்ள லைட் எரிவது தெரியும். இந்த கார் மோதிய பிறகு அதே காரின் லைட் எரிவதை பார்க்க முடியும். இந்த கார் ஏன் வீடியோவில் முன்பே தெரியவில்லை? அதற்கான காரணம் ஒரே வேகத்தில் நகர்வதும் ஒரே சீர் இடைவெளியில் நகர்வதுமே. டேஷ் கேமரா ஒயிட் ஆங்கிளை கவர் செய்யும். ஆனால் நாம் கேமராவிற்கு அருகே சென்றால் கொஞ்ச பகுதியை மட்டுமே அதனால் கவர் செய்ய முடியும். இந்த வீடியோவில் கேமராவிற்கு அருகே ஒரு கார் செல்வதால் அந்த கார் மட்டுமே வீடியோவில் தெரிகிறது. இதனால் தான் இந்த காருக்கு பின்னால் வந்த கார் கேமராவில் தெரியவில்லை. டெலிபோர்ட்டேஷன் இன் லைவ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவையும் நம்ம பார்க்கலாம்.
கேகால் ஸ்கை 9 என்ற செய்தி சேனலில் ஒரு கார் சேசிங்கின் போது டெலிபோர்ட் ஆனதாக வீடியோக்கள் யூடியூப்பில் வலம் வந்தது. இந்த செய்தியானது பாதி உண்மை பாதி பொய். 26/2/2013 அன்று லாஸ் ஏஞ்சல்ஸில் கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளியை காரில் போலீசார் சேஸ் செய்த வீடியோ காட்சி ஒன்று கேகால் செய்தி சேனல் லைவில் ஒளிபரப்பு செய்தது. உண்மையான இந்த சேஸில் டெலிபோர்ட் நடக்கவில்லை. இந்த வீடியோவை பீட் ஜியோ என்ற யூடியூப் சேனல் எடிட் செய்து உருவாக்கிய ட்ரோல் வீடியோவே இது. இந்த ட்ரோல் வீடியோவின் முதல் பாதியை மட்டும் சில யூடியூப் சேனல்கள் கட் செய்து டெலிபோர்ட் கார் சேஸின் லைவ் நியூஸ் என்று பரப்பிவிட்டனர். இந்த ட்ரோல் வீடியோவில் ரெண்டாவது ஆஃபையும் உங்களுக்காக நாங்கள் போகிறோம், நீங்கள் அதையும் பாருங்கள். கதவு அருகே டெலிபோர்ட் ஆகும் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்டர்நெட்ல வள வந்துச்சு. அந்த வீடியோவையும் நம்ம பார்க்கலாம். கடையின் கண்ணாடி கதவுக்கு வெளியே ஒரு ஒளிக்கீட்டு உண்டாகி ஒரு மனிதன் உள்ளே சென்று மீண்டும் ஒளிக்கீட்டு உண்டாகி வெளியே வரும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. இந்த குறிப்பிட்ட வீடியோவை முத முதல்ல பிரபலப்படுத்தியது யூஎஃப்ஓ மானியா அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான். இந்த சிசிடிவி காட்சி உண்மையானது என்று கூறி டெலிபோர்டேஷன் உண்மையில் நடந்தது என்று பல யூடியூப் சேனல்களில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றனர். ஆனால் இந்த வீடியோ டெல்டா டி என்ற மொபைல் ஆகுமெண்டேஷன் ரியாலிட்டி கேமின் ட்ரையலர் வீடியோ. இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்த யூஎஃப்ஓ மானியா யூடியூப் சேனல் மேல இந்த குறிப்பிட்ட கேம் நிறுவனம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவை டெலீட் பண்ண வச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ அவங்களுடைய கேமோட ட்ரைலர் அப்படிங்கறத சொல்றதுக்காக அவங்களுடைய அபிஷியல் யூடியூப் சேனல்லயே இந்த குறிப்பிட்ட வீடியோல அந்த டெலிபோர்ட் ஆகி வெளியில வர நபருடைய கையின் பக்கத்துல கேமோடைய லோகோ வரைஞ்சிருக்கிறத அவங்க போட்டிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல டெலிபோர்டேஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பத்தின லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டெலிபோர்டேஷன் பத்தி தெரியாதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். ஒரு மனுஷனை டெலிபோர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தியரட்டிக்கலா இருக்கே தவிர பிராக்டிக்கலா இன்னும் பண்ணல. திரைப்படங்கள்ல மட்டும்தான் டெலிபோர்டேஷன் பண்ற மாதிரியான காட்சிகளை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. விரைவில் மனிதன் டெலிபோர்ட் ஆகலாம், ஆனா இதுவரைக்கும் டெலிபோர்ட் ஆனதை சொன்ன எந்த வீடியோவும் உண்மையானது அல்ல. ஸோ நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.